இதுக்கு வந்து ஐ ஸ்டிக் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டிக் தேவைப்படுங்க ஒட்டுறதுக்கு க்ளூ க்ளூ கன்னெல்லாம் கூட தேவையில்லை க்ளூலையே நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டான இடைவெளி விட்டு க்ளூ போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டு க்ளூ போட்டோம்னா நமக்கு ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி க்ராஸாக வச்சு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் இஷ்டப்பட்டால் கலர் பண்ணலாங்க இல்லைன்னா அப்படியே விட்டால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வால் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால அதில் பிளாக் கலர் வச்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நாங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டோம் சென்டரில் ஃப்ளவர்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி மாதிரி பண்ணினோம் ஒரு பழைய ஊதுபத்தி பேக் வச்சு அதில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் ஒட்டினா குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸி பெரியவங்கன்னா இந்த ஸ்டாண்ட் இல்லாம சும்மாவே நம்ம க்ளூ போட்டு ஒட்ட ஒட்ட அது நல்லா ஹோல்ட் ஆகிக்கும் ஆனா குழந்தைங்க பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அது மேல ஒட்டும் போது அது நல்லா ஒட்டிக்கும் இந்த ஸ்டாண்டெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதுல வந்து கலர் பண்ணிக்கலாம் கலர் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஸ்டிக் பண்ணிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் ஃபேப்ரிக் பெயிண்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இது வாஷபிள் பெயிண்ட் தான் இந்த பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை ரெண்டு கோட் அடிச்சுட்டா நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு கலர் எல்லாம் நல்லா ஆறினதும் இதை நம்ம வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதெல்லாம் நல்லா ஆறினதும் இந்த ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நாலும் ஒன்றா ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிக் பண்ணிடணும்னா நாலு கார்னரில் மட்டும்தாங்க நமக்கு ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னாடி கொஞ்சம் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணினாலே ஸ்டிக் ஆகிடும் தேவைப்பட்டால் பின்னாடி திருப்பி வச்சு கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க அப்போ இன்னும் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரலில் அந்த ஃப்ளவர் ஹோல்ட் பண்ணுறதுக்காக அந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் வச்சு ஒன்று பண்ணணும் இல்லைங்க அதை சென்ட்ரலை வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம ஃப்ளவர் ஸ்டாண்ட் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கும் இது ஒரு ஃபன் ப்ராஜெக்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க